வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8th ஸ்டாண்டர்ட் இயல் 3 இருக்கிற தமிழர் மருத்துவம் பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நேர்காணல் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேர்காணலில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, குறள் 942 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்திரன் அருந்திரியாது ஆற்றது போற்றி உனின், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது நம்ம மக்கள் வந்து எதை வந்து அருந்துருமோ அதுவே வந்து உணவே வந்து அமிர்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மக்கள் வந்து அறிஞ்சிருக்காங்க. தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றி அறிவியலிலும் மருத்துவம் பற்றியும் புரிதலில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. உலகில் பல்வேறு மருத்துவ முறை இருந்தாலும் தமக்கென மரபுசார் மருத்துவ முறையை வந்து உருவாக்கி பின்பற்றி வந்தவர் தான் நம்ம தமிழர்கள். ஸோ அப்படிப்பட்ட செய்தியை தான் நம்ம சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதாவது மாணவர்கள்லாம் வந்து போய் கேட்குறாங்க, அதாவது அவங்க ஆண்டுதோறும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் மருத்துவம் பற்றி ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடுவாங்களாம். ஸோ அதுக்காக வந்து சிவராமன் அப்படின்றவர்கிட்ட வந்து போயிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட், ஆனால் அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கேட்குறாங்க, மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது, மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோதே இயற்கை வளத்திலேருந்து தாவரங்களை கொண்டு அவங்க பக்கத்துலேயே கிடைச்ச பொருட்களை வச்சுட்டு அந்த நோயை வந்து தீர்த்துருக்காங்க. என்னென்ன தாவரங்கள் வச்சு அப்படின்னா, வேர், பட்டை, இலை, பூ, கனி, ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகிச்சுங்க. ஒரு செடியை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. செடியிலேருந்து வேர் வரும், ஃபஸ்ட்டு வேர் இருக்கா, வேர்க்கு அடுத்து பட்டை, ஸோ அந்த பட்டை வரும். ஸோ அந்த பட்டைக்கு அடுத்து இலை வரும், இலைக்கு அடுத்து வந்து பூ பூக்கும், பூக்கு அடுத்து காய் வரும். ஸோ இதுதான் வந்து வேர், பட்டை, இலை, பூ, கனி, அதை வச்சே வந்து தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து, அப்படியென்னால் பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆன்சர் சொல்கிறார், ஆமாம், பழந்தமிழர்கள் வந்து மருத்துவம் மட்டும் இல்லாமல் அதாவது அதை அறிஞ்சது மட்டும் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலையும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழந்தமிழ் இலக்கியங்களை வந்து நமக்கு கிடைக்கின்றது. அதாவது, மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும், உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம், அதை அந்த கலையும் வந்து அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அதாவது, மேகலை கேட்குறாங்க, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, இதெல்லாம் ஒன்றா இல்லை வேறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றுக்கள் இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை ஒன்று தான். ஸோ அந்த காலத்தில் நோய்கள் எல்லாம் பேய் பிசாசியாக வருகின்றன, பாவம் புண்ணியத்தால் வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு உலகில் வந்து பல பகுதியில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஓகேவா, சாங்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாங்கிய சடங்குன்னு சொல்லுவாங்களா, சாங்கியம், அசிவாகம், ஓகேங்களா? ஸோ உடலுக்கு வந்து பஞ்சபூதங்களுக்கு உள்ள ஒற்றுமையை வந்து கண்டறிந்தனர், ஓகேங்களா? சாங்கியம், அசிவகம், இது மட்டும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள ஒற்றுமையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து ஐம்பூதங்களில் ஏற்படும் மாற்றங்களை வந்து விளக்கியிருக்காங்க, ஓகேனா? ஸோ இதுதான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை அப்பொருட்களுடைய தன்மை சுவையை கொண்டே வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இப்போது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியம், உணவு சார்ந்த மருத்துவம், பண்பாட்டு சார்ந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்க ஏன் வந்து இதுக்கு பின்தங்கியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ பின்தங்கியதுக்கு முக்கிய காரணம் வந்து படையெடுப்புகள் தான். ஸோ நிறைய பேர் படையெடுத்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் சமண போதர்கள் வந்து இருந்தாங்க. அப்போது அந்த மதத்தினுடைய கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மருத்துவத்தில் இணைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து சைவம் வந்த பிறக்கும் நம்முடைய இது கூறுகள் எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு, கலந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் வந்ததுமே அந்த நவீன மருத்துவத்துடைய தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால வந்து தமிழகவுடைய மருத்துவம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவத்தில் ஒரு டக்குன்னு ஒரு சில நோயை வந்து டக்குன்னு தீர்வு கிடைக்கிற மாதிரி வந்து வந்துச்சு. அதனால் வந்து அந்த நவீன மருத்துவத்தில் வந்து நிறைய வந்து வரவேற்பு வந்து பெற்றன,
ஓகேங்களா? ஸோ அதாவது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சித்த மருத்துவம்லாம் போயிட்டு கிராமம் சார்ந்த மருத்துவம் வந்து மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அகெயின் வந்து மேகலை கேட்குறாங்க, ஸோ இப்போ மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதுக்கு காரணம் என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன் தோன்றுது அது மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் இல்லை, ஓகேங்களா? அது வந்திருக்கு. ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னும் இப்போ தான் வந்து மரபு சார்ந்த மருத்துவம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, இந்த நோய்கள்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வெறும் வந்து பார்த்திங்கன்னா ரசாயன மருந்து மட்டும் போதாது, கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த சிகிச்சைக்கு வந்து பிறகு வந்து பக்க விளைவுகளும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அவசியம் வந்து தேவைகள் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து சித்த மருத்துவத்தை தமிழகத்தில் தொன்மையும் புரிந்து ஆரம்பித்தன. ஓ, சித்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நோய்கள் குணப்படுத்துவது மட்டும் இல்லாம புதிய தொற்றுநோய் வந்து அந்த மாதிரி மாதிரியான சவால்களுக்கும் வந்து இது சிறந்து விளங்குது. அதனாலதான் வந்து திருப்பி வந்து மறு வளர்ச்சி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இலக்கியா கேட்குறாங்க, சித்த மருத்துவத்தில் தாவரங்கள் இருந்து மட்டுமே வந்து மருந்து தயாரிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வேர்பார் தலைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த லைன் கண்டிப்பாக கேட்பாங்க. அது யார் சொன்னார்னா சித்தர்கள். வேல்பார் தாழ்பார் அப்படின்னு தாழைப்பார் அப்படின்னு மட்டும் நல்லா ஞாபகிச்சுங்க. இந்த வேறு தாளை வந்து ஃபஸ்ட்டு வந்து குணப்படுத்தாத சில நோய்களும் இருக்குது. அதுவும் இல்லாமல் தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்கள், அதாவது இந்த செம்பு இருக்குல்ல, அந்த அதில் வந்து தண்ணியை ஊற்றி குடித்தா வந்து ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த உலோகங்களையும் அதுக்கடுத்து வந்து பாஷணங்களும், ஸோ பாசனங்களும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் எப்படி மூலிகையை மருந்தாக பார்த்தாங்களோ அப்படியே தான் வந்து தாது பொருட்களையும் உலோகத்தையும் வந்து பார்த்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அவற்றை மருந்தாக மற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தாது பொருட்களையும் உலோகத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பாரி கேட்குறாரு, எல்லாருடைய உடலுக்கும் உடல் அமைப்புக்கும் ஒரே வகையான மருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து நியூசிலாந்தில் 60 கிலோ இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து இந்தோனேஷியாவில் இருக்காங்க, இந்தியாவில் கூட இருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவு மாத்திரை கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், அவர் எப்படி வாழ்வில் இருக்காரு, எந்த மாதிரி சமூக சிக்கலில் வாழ்கின்றாரு, என்ன மாதிரி என்ன போக்கக்கூடியவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து சிகிச்சை வந்து கொடுக்க முடியும். அந்த வகையில் தமிழ் மருத்துவம் தனித்துவம் மிக்கது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மருத்துவத்தில் பக்க விளைவு பற்றி வந்து கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு மருந்து எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவு இருக்கும், பக்க விளைவாகவும் இருக்கும், ஒரு ரிசல்ட்டும் வரும், அதுவும் இல்லை. ஆனால் தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதற்கு காரணம் என்னென்னா, மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருந்து வந்து எப்படி இருக்குன்னா உணவின் நீட்சியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கவளம் சோற்றை வந்து உண்டால் உங்களுக்கு ஏதாவது ஆகுதா, அது உடம்பு எடுத்துக்குது இல்லை. அதுபடி தான் வந்து சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் வந்து உடல் வந்து எடுத்துக்கொள்ளுது. அதனால் வந்து உணவு எப்படி பக்க விளைவு தருவதில்லையோ அதே போல தான் சித்த மருத்துவம் வந்து பக்க விளைவு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய சித்த மருத்துவம் மீது தற்போது நடக்கும் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி மூலம் அவற்றின் தரம் நிர்ணயம் செய்து யார் எந்த மருந்து எந்த அளவு எந்த துணை மருத்துவரிடம் கொடுத்தால் மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டிருக்காங்க. இவ்வளோ சாப்பிட்டா இவ்வளோ இது வந்து இது உடம்புக்கு நல்லது, இது இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்க விளைவு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதனை சொல்வார்கள் அப்படின்றது செல்யன் கேட்டிருக்காரு. அது தனித்துவம் பார்வை, ஓகேவா? அதுதான் முதல் சிறப்பு. தனித்துவமான ஒரு பார்வை வந்து இருக்கும். சூழலுக்கு இசைந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது இது வந்து நோய் மட்டும் வரவேற்பு இல்லாமல் வாழ்வியலும் வந்து சொல்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று திருவள்ளுவர் கூற்றுப்படி, என்னது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு நோய் வந்து வருது இல்லை வருதுன்னா அது மட்டும் பார்க்காம நோய் மீண்டும் வராமல் தடுப்பது தான் வந்து வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வாழ்வியல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு நோய் வருவது மட்டும் இல்லாமல் அந்த நோய் திருப்பி வராமல் இருக்கிறது வராமல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைய நோய்க்கு வந்து ஏன் இந்த நோயெல்லாம் வரத்துக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதன்மை காரணம் வந்து மனிதர்கள் வந்து இயற்கையை விட்டு விலங்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசு வந்து இன்னொரு காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து உரங்கள் பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இயற்கையை வந்து வளமாக பாதுகாக்கிறது இல்லை, அதனால தான் இப்போ நோய்கள்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேகலை கேட்குறாங்க, உடல் எடைக்கு உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து அப்பா தாத்தா எல்லாமே குண்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவரும் குண்டாக தான் இருப்பார். ஸோ அவர் குண்டாக இருக்கார் அப்படின்னா வந்து அதனால வந்து அவருக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னா அவர் நல்லா தான் இருக்கார். அதனால் அவர் வந்து எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோயோ இரத்த குதிப்போ வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த எடையை வந்து குறைக்க தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பது வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி ரொம்ப ஒல்லியானா அது நல்லது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது உணவை வந்து குறைப்பது எடை குறைப்பதற்கு வழியாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் குண்டாக இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் ஃபுட்டு கம்மி பண்ணிட்டேன்னா வந்து நான் ஒல்லியாக இல்லாமல் அதுக்கு காரணமானு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது, உணவு வந்து ஒரு சாப்பிட்றது தான். ஓகேங்களா, நான் எல்லாமே வந்து நல்ல ஒரு முயற்சி தான், நம்ம வந்து உடம்பை கட்டுப்படுறது எல்லாமே ஒரு முயற்சி தான். ஆனால் நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு ஸோ இப்படி சாப்பிட்டா வந்து உடம்பு கம்மியிடும் அதை சாப்பிட்டா கம்மியிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காமல் குடும்ப மருத்துவரிடம் போயிட்டு அதை கேட்டு விசாரித்து நம்ம எப்படி நம்ம உடலுக்கு வந்து என்ன மாதிரி கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு உடம்பை குறைக்கணும் அப்படின்னா 1.5 ஆண்டில் வந்து எடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். 1 அடியாக 10 நாளையே வந்து மொத்த எடையை வேட்டியும் வந்து குறைக்கக்கூடாது. 1.5 ஆண்டுகளில் நீங்கள் வந்து உங்கள் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை வந்து நல்வாழ்வுக்கு செலவிடும் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல் அறையில் வந்து செலவிடுற நேரத்தை நல்வாழ்விற்கு செலவிடும் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சமையலர்கள் நமக்காக வந்து செய்கிறாங்க அப்படின்னா அது நம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, உடல் நலத்துக்காக உடல் நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும், உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. தினமும் ஓகேவா, டெய்லி வந்து நீங்கள் வந்து 45 மினிட்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் போகணும். அதுக்கடுத்து 15 நிமிஷம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணணும். 7 மணி நேரம் நல்லா தூங்கணுங்க. 3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொய்யா, இளந்தை, லந்தை, நாவல், நவாப்பழம், ஓகேவா, பப்பாளி, நெல்லி, வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன் சாப்பிடலாம். வாழைப்பழம் இதெல்லாம் வந்து காலை உணவுக்கு முன்னாடி வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஓகே, அதாவது பல வகை மருத்துவ முறைகள் வந்து இருக்கின்றது, அவை இணைந்து செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து எழுந்து எல்லா மருத்துவமே வந்து ஒரு மக்களை காக்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ அப்போ அறிவியல் ஆக்கமும் இருக்கணும், நவீன மருத்துவமும் வந்து முன்னிலை வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தொற்று நோய் வராமல் காப்பதிலும் அவசர காலத்தில் சிகிச்சையிலும் நவீன மருத்துவம் முன்னிலை உள்ளது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அப்போ பள்ளி குழந்தைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு. வருமுன் காக்கும் வாழ்க்கையை வந்து கற்றுக்கோங்க. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் எல்லாம் பண்ணுங்கள். நல்லா வந்து நல்ல காசு அதிகமாக இருக்கிற பொருள் சாப்பிட்டா தான் எழுத்துன்னு நினைக்காதீங்க. கம்மியாக இருக்கிற காசு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனில் விளையாடுறதை தவிர்த்துட்டு ஓடி ஆடி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க ஸ்டோரி. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 2 முறை படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். தொடக்க காலத்தில் மனிதர்களுக்கு டேஷ் பயன்படுத்தினார் அப்படின்னா மருத்துவத்திற்கு என்ன பயன்படுத்தினார்கள், தாவரங்களை பயன்படுத்தினார்கள். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது, உணவு நீட்சியாகவே உள்ளது. உடல்நிலை
எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. ஓகேவா, நல்ல வெயிட் போட்டால் வந்து ரத்த கொதிப்பு வரும், அதுக்கு ரத்த கொதிப்புனா பிளட் ப்ரெஷர். ஓகேங்களா, அதுக்கடுத்து சுகர் வரும், சர்க்கரை வியாதி வரும், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமையல் அறையில் செலவிடும் நேரம் வந்து என்ன செலவிடும் நேரம் அப்படின்னு சொன்னாங்க, நல்வாழ்வுக்காக. ஓகேங்களா, நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.